ஹலோ கைஸ், நான் உங்கள் எம் கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 4ஆம் தேதி பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீனாக்கா ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா அவத் சுகர் எனர்ஜி அப்படிங்கிற ஸ்டாக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரீசன்ட் டேஸில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கனாக்கா ஒரு 3 ஸ்விங்கை கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 4ஆம் தேதியோடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6.24% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான பிரேக்கிங் தான். இந்த கேண்டிலுடைய ஷேப் வந்து பாருங்கள், பிரேக்கிங்கில் நம்ம எந்த மாதிரியான கேண்டில் வந்து எதிர்பார்ப்போமோ அதே மாதிரியான ஒரு கேண்டில் தான் வந்து பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட்லைன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்கில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் வந்து என்டர் ஆகிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது கேப் அப்லேயும் ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆகலாம். ஸோ நீங்கள் எந்த இடத்துல என்டர் ஆகணும் அப்படின்னாக்கா 1% அப்படி இல்லைனாக்கா 1.5% கேப்பப் ஆச்சு அப்படின்னாக்கா தாராளமாக என்டர் ஆகிக்கோங்க. அதுக்கு மேலே கேப் அப் நடந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்டர் ஆகாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் வந்து கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்டர் ஆகிக்கோங்க. அதே மாதிரி அந்த கேப் டவுனு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே வந்து கேப் டவுன் ஆகக்கூடாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலேயே கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்டர் ஆகிக்கோங்க. இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10%. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 10% வந்து டார்கெட்டு, 5% வந்து ஸ்டாப் லாஸு. அதே மாதிரி இந்த ஸ்டாப்லாஸோடைய 5th% இருக்கு இல்லைங்களா, அந்த 5th% வந்து இந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கும் கீழே வந்து வரணும். அதுக்கான ரீசன் வந்து நம்ம நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கோம், எப்போவுமே வந்து சொல்கிறோம் பாருங்கள். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கில் ஒரு பெரிய கேண்டில் வரும். பெரிய கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா அன்னைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் டேவுடைய லோ வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் திரும்ப இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் இந்த பிரேக் பண்ண கேண்டிலுடைய லோவில் இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் மார்க்கெட் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வேறு மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5%. இப்போ இதில் வந்து நம்மளால் 5% ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க முடியாது. ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 5% ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சிடலாம், ஒரு சில ஸ்டாக்கில் வந்து வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஸ்டாப் லாஸை வந்து 5% அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த என்ட்ரி லெவலை பொறுமையாக கீழே இறக்கணும். அப்படி கீழே இறக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் கீழே வந்து போயிடும். என்ட்ரு ஆக வேண்டிய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடும். அப்போது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 630 இருக்குது, நம்ம என்ட்ராக வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 625. ஸோ ஒரு 5 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற ஸ்டாக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஸ்விங்கை கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரோ புதுசு புதுசாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து டெய்லி அனலைஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்டாக்ஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வரைஞ்ச அந்த ட்ரெண்ட்லைன்ஸை ஏதாவது பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்களும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம கிளியராக வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 4ஆம் தேதியோட மார்க்கெட்டு ஒரு 6% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸில் வந்து என்டர் ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியல. அப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக வச்சிட முடியும் இந்த கேண்டிலுக்கு கீழே. எப்படி ப்ரோ ஒரு நாளைக்கு 6-7 ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிறீங்க, இந்த ஸ்டாக் எல்லாத்துலேயுமே நாங்கள் எப்படி என்டர் ஆகி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக் எல்லாத்துலேயும் நீங்கள் என்டர் ஆகிட்டு ட்ரேட் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டலை ஒரு 5 இல்லை வந்து ஒரு 10 ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆகிடுங்க. அப்படி என்டர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் டார்கெட் ஹிட் ஆகும்பொழுது, அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்பொழுது உங்களுடைய கேபிட்டல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆகிட்டே வரும். அந்த ஃப்ரீயான கேபிட்டலை
திரும்ப அடுத்த நாள் நான் போடுற பிரேக்அவுட் ஸ்டாக்ஸில் ஏதாவது நல்ல ஸ்டாக்காக எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஓன் ரிஸ்க்கை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை புக் பண்ணி அடுத்து வெவ்வேறு ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்ஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து முழுசாக செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு போனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்துக்கிட்டு அதில் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து கன்சிஸ்டன்ஸியாக அதிலே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடைய ஃபுல் பொட்டன்ஷியலுமே நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஏஎம்ஐ ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவசரப்பட்டு வந்த உடனே ஒரு பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும். அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ட்ரேடுக்கே வந்து வரணும். வந்த உடனே நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக லாஸ் தாங்க ஆகும். ஸோ அதனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 6 டைம் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட்லைனை 4ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5.36% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான பிரேக்கிங் தான். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். அந்த கேண்டலுக்கு கீழே வந்து வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பெட்ரோநெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்அவுட் வந்து நடந்திருந்தது. டிசம்பர் 6ஆம் தேதி வந்து ஒரு பிரேக்அவுட் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக்அவுட் நடந்தது செப்டம்பர் 6ஆம் தேதி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஃபேக் அவுட்டாக மாறி திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. என்ன தான் ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கண்டினியூஸாக நம்ம இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்தது ஒரு என்ட்ரி கொடுக்கும். அதில் கண்டிப்பாக வந்து டார்கெட் கொடுத்துரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரேடில் டார்கெட் கொடுத்துரும், செகண்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செகண்ட் ட்ரேடில் டார்கெட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா ஸ்டாக்குமே மோஸ்ட்லி வந்து நடந்துகிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து டார்கெட் கொடுத்தது. எவ்வளோ நாள் வந்து பாருங்கள், பிரேக் அவுட் ஆனது டிசம்பர் 6, டார்கெட் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 4. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் எடுத்துக்கிச்சு. இதுதாங்க ஒரு சில ஸ்டாக்கில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும் டார்கெட் கொடுக்கறதுக்கு. ஒரு சில ஸ்டாக்கில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளார டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துரும். ஒரு சில ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ட்ரு ஆன உடனே வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துடும், அடுத்த நாளே போய்ட்டு டார்கெட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து எத்தனை நாளில் டார்கெட் கொடுக்குன்றதை கான்ஸ்டண்ட்டாக சொல்லவே முடியாது. ஒரு சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக டார்கெட் கொடுத்துரும், ஒரு சில ஸ்டாக் வந்து லேட்டாக டார்கெட் கொடுக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட் அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துரும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் தான் அதிகமாக கொடுக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்கும் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு மூவ் ஆனதுனால புதுசாக இப்போ கொடுக்குற பிரேக்அவுட்ஸில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா மேலேயே போய்கிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து மேலேயே போயிடாது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபால் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு பெரிய சைட்வேஸ் கொடுத்து பொறுமையாக கீழே வரும். அதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய டார்கெட் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா 2023 மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை கீழேயும் வரலை, ஒரு பெரிய சைட்வேஸில் இருந்துரு. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா சைட்வேஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து எல்லா ஸ்டாக்குமே டார்கெட் கொடுத்தது. 3-4 மந்த்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுமே டார்கெட் கொடுத்துரும். மோஸ்ட்லி 90% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் தான் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இதே ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா டார்கெட்டும் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசன்ட் டேஸில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, ஒரு 2 டைம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 4ஆம் தேதியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3.32% எனக்கு 3 பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல பிரேக்கிங் தான். என்ன ப்ரோ 3% தான் 3 இது ஒரு நல்ல பிரேக்கிங்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பதில் இருக்குது. என்னென்னு பாருங்கள், இதில் வந்து பெரிய கேண்டிலே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பெரிய கேண்டிலை பார்க்க முடியும். அண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு டைம் வந்துருக்கு. ஸோ இதில் பெரிய கேண்டில் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கேண்டில்ஸாக இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு பொறுமையாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் முன்னாடி டார்கெட் கொடுக்கும்பொழுதே பொறுமையான டார்கெட் வந்து கொடுத்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டிலை நான் வந்து ஒரு நல்ல கேண்டில், பெரிய கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பிரேக்கிங்கில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கேண்டில் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதே மாதிரி கேண்டில் தான் வந்திருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ராகிக்கலாம்.
டார்கெட் வந்து 10%, ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 5% வைக்கணும், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வைக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து கெட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 0.5% அளவுக்கு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து வச்சுக்கலாம் ஸ்டாப்லாஸை. இப்படி வைக்கிறதுனால என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மூணு விதமான சப்போர்ட் லெவலை தாண்டி வந்து தான் நமக்கு ஸ்டாப்லாஸ் கொடுக்கணும். எப்போவுமே வந்து சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய ஸ்டாப்லாஸுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகிட்டே வரும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகுதோ சப்போர்ட் லெவலில், அது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தான் பெனிஃபிட் அதிகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ட்ரிவேணி இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தது, ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துலேருந்து வரும், இதில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹாஃப் ஆஃப் தி டார்கெட் மட்டும் தான் மூவ் ஆயிருந்தது. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம், டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8% அளவு தான் டார்கெட் மூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கீழே வந்தது, கீழே வந்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டாப்லெஸ்ஸே வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எங்கேயுமே வந்து பிரேக் அவுட் நடக்கலை, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ஒரு சூப்பரான பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. இந்த மூணு ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 4 தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 7.44% எனக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு தான் இதில். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10%, ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், 5% தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சோம் அப்படின்னாக்கா 7% கிட்டே வருது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 5% அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு என்ட்ரி லெவலை பொறுமையாக கீழே வந்து இறக்கிக்கணும். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி லெவலில் இறக்கிட்டால் போதும். அதுக்கு கீழே நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னாக்கா என்ன தான் நமக்கு வந்து திரும்ப மார்க்கெட் வந்து என்ட்ரியே டச் பண்ணாலும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை இன்வாலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ட்ரி லெவலில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனே மார்க்கெட் இன்வாலிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ட்ரி கொடுத்தது அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரிசி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுடைய என்ட்ரி லெவல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் இருக்கணும். ஸ்டாப்லாஸ் கொஞ்சம் பெருசாக வந்து அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஒரு 1% அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அப்படின்னாக்கா வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து 5% கரெக்டாக யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட வைக்க மாட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரே ஸ்டாக்கில் உங்களுடைய கேபிட்டல் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, உங்களுடைய கேபிட்டலை ஸ்பிளிட் பண்ணி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, நம்மளுடைய வீடியோ நீங்கள் வந்து புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிற இந்த கான்செப்டை நீங்கள் புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உடனே பெரிய பெரிய கேபிட்டல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்லி வந்து ஒரு 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி அந்த மாதிரி மட்டும் பை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே வராது. ஆனால் வந்து லைவாக நீங்கள் ட்ரேட் எடுத்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அந்த பர்பஸுக்காக தான் நான் வந்து 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா மங்களம் சிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட் டேஸில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆயிருந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்விங்கை ஸ்விங்லோவுமே கிரியேட் ஆகாமல் ஒரே பீக்கில் வந்து மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸு. இதை தான் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், என்ன வந்து எல்லா ஸ்டாக்கும் இந்த மாதிரி செங்குத்தாக மேலே மூவ் ஆகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அது கீழே வந்துட்டு ஏதாவது பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஒரு ஸ்டாக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்கு. இதில் பாருங்கள் ஒரு பெரிய அப் மூமெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு பெரிய சைட்வேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அந்த சைட்வேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு பெரிய பிரேக்கிங் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் ஸ்டாப்லாஸே வந்து ப்ராப்பராக போட முடியாது. இருந்தாலும் வந்து ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இந்த ஸ்டாக்கையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை செக் பண்ணதில் இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. அதனால் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருசாக மூவ் ஆன ஸ்டாக்ஸுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸு மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸ்டாப்லாஸ் வந்து 5%, டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10% வரணும். அதே மாதிரி என்ன தான் நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆனாலும் ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வைக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 7% அளவுக்கு வருது. இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நான் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிறது 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு பெரிய கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்குற டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து ஒரு உச்சத்தில் இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபேக் அவுட்டாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ரொம்ப லாஸில் வந்து மாட்டிக்காதீங்க. அதனால் சின்ன சின்ன கேபிட்டல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபால் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸில் பெரிய கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா 4ஆம் தேதி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டினாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ப்ராப்பரான ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் வைக்காமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.